கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான கர்த்தருடைய ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வல்லமையின் தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளி இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய நாளின் ஆராதனையிலே நாம் இந்த ஆராதனை வேலையை வீடுகளிலிருந்து ஆசிரிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக இணைசுகிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் இந்த நாளிலே நாங்கள் உமக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அப்பா நாங்கள் வீடுகளிலிருந்து ஆராதிக்க நீர் உதவி செய்து கொண்டிருக்கிறீர். ஆலயங்கள் திறக்கப்படாத சூழ்நிலையாயிருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க கூடி வந்து நிற்கிறோம். சுவாமி, எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன், ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவன் பிரசன்னமாகி ஒவ்வொருவரோடும் கூட தங்கி தாபரித்து இந்த நாளின் ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஒவ்வொரு குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை அது மாறாத பிரசன்னத்தினால் எங்கள் நிரப்புங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கீதங்களும் கீர்த்தனைகளும் ஆறாவது பாமாலையை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் ஆறு, போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரே என்கிற பாடலை நாம் பாடுவோம். அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற இந்த நேரத்திலே நாம் நம்மை குறித்து உணர்வு அடைந்தவர்களாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நம்முடைய பாவங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் விரோதமாக இடையாக வந்து நிற்கிறதாக வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாவங்களை பராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் வாசல் படியிலே படுத்திருக்கிறதாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பல நேரங்களிலே நம்முடைய பாவங்களால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்குரதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பதாக வைத்த நியாய பிரமாணங்களின் நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரரே, பிரியமான சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் இந்த நேரத்தில் நாம் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான நன்மைகளுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக நாம் வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் என்னுன்னை கூட சேர்ந்து இந்த வேளையிலே நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளை குரதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபமும் லட்சணமுமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களாகிய கட்டுகளை அறுத்து எங்களை உமது உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்திய ஸ்திரமங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து எழுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அண்ணன் அப்பத்தை எடுத்தாரும் எங்களுக்கு ரதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடிவுகளே. ஆமேன். வேத பகுதி வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 24 14-31 வசனங்கள். எல்லாரும் வீடுகளில் இருக்கிற உங்கள் வேத புத்தகத்தை தயவு செய்து எடுத்துக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா 24 வசனம் 14-31 வசனங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து
குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நம்மை கடந்து வந்து எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பதாக துரத்தினாரே. ஆகையால் நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அப்பொழுது அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடியே யோசுவா இந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடே உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த தலத்திற்கு அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவது, கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது, நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாயிருக்க கடவது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எபிராமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியை யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்துமாயிற்று. இப்பொழுதும் நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்ணுமறியாழ்த்து ஒப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறையுண்டு மறித்து அடக்கமுடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மருத்துவர்களிருந்து எழுந்திறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மறித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் முன்னிட்டு சுவாசிக்கிறேன். ஆமேன். எப்பொழுதும் நாம் திருவசனம் சொல்ல கேட்போம்.
கல்வி கமாலியரின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் போல நானும் வைராக்கியமுள்ளவர்களாய் இருந்தேன். அப்போஸ்தலர் 22:3. இறையியல் கல்வி கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். அப்போஸ்தலர் 22:3. இறையியல் கல்வி கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். அப்போஸ்தலர் 22:3. கல்வி கமாலியரின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாக இருந்தேன். அப்போஸ்தலர் 22:3. இறையியல் கல்வி கமாலியரின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்போஸ்தலர் 22:3. அருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறீர்களோ நானும் அவ்வளவு வைராக்கியமாய் இருந்தேன். அப்போஸ்தலர் 22:3. வெரி குட், எல்லாரும் நல்லா சொன்னாங்க. சுத்தில் வசனம் அழகாக சொன்ன ஒவ்வொருவரையும் நாம் கரங்களை தட்டி நாம் அவர்களை வாழ்த்துவோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களும் இன்னும் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த திருவசனங்களை வீடியோ எடுத்து அனுப்பி வைக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் ஒரு பாமாலை பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 522 பாடலை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 522. யாவரும் எங்கள் வீடுகளில் இருந்து உங்கள் பாடல் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Oh,
வார்த்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக மறுபடியும் உருவசையாக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும் இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இப்பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்குரிய தியான பகுதியை, தியானத்துக்குரிய கருப்பொருளை இந்த திருவசனம் சொன்னவங்க சொல்ல கேட்டிருப்போம். தியாலஜிக்கல் எஜுகேஷன், இறையியல் கல்வி என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறையியல் அல்லது தியாலஜி, அதை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தியாலஜி என்கிற ஆங்கில பதம் அது இரண்டு கிரேக்க பதங்களிலிருந்து எடுத்து தொகுக்கப்பட்டதாக அமைந்திருக்கிறது. தியோஸ், லோகோஸ் என்கிற இரண்டு கிரேக்க பதங்கள். தியோஸ் என்று சொன்னால் அது இறைவத்துவம் என்று சொல்லி பொருள். லோகோஸ் என்கிற பொருளுக்கு வார்த்தை என்று சொல்லி பொருள். அதாவது இறைவனை குறித்த வார்த்தைகள் அல்லது டு நோ அபவுட் காட், கர்த்தத்துவத்தை, இறைவனின் ஆழ்தத்துவங்களை அறிந்து கொள்ளுதல் என்று அது பொருள்படும். ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதை குறித்து நாம் இந்த நாளிலே இன்னும் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்தை பற்றி அறிந்து கொள்வது அல்லது டெக்னாலஜியை குறித்து அறிந்து கொள்வது பலருக்கு நமக்கு இஷ்டமாக இருக்கும். ஆனால் கடவுளை குறித்து அறிந்து கொள்வது அநேகருக்கு அது அறிந்து கொள்ள அவர்கள் மறுக்கிறதாக, ஏற்றுக்கொள்ள முடியாததாக, அல்லது நேரம் ஒதுக்கப்படாத ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னால் டியூஷன், இன்னும் நிறைய காரியங்களுக்கு நாம் அவர்களை ஊக்குவிக்கிறோம். ஆனால் அதே பிள்ளைங்க ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு அநேக பெற்றோர் ஊக்குவிப்பது இல்லை. இதனாலே இந்த இறையியல் கல்வி, இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்ம அநேகர் பைபிள் குயிஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய பைபிள் குயிஸ் நடத்திட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு மாதமாக இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை சார்ந்து நாம் இந்த நாளின் கருப்பொருளை நாம் ஆராய இருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் கிமு 16 நூற்றாண்டிலே எழுதப்பட்டதாக வேத சரித்திரம் நமக்கு சொல்கிறது. யோசுவா அவர் இரண்டாவது வேத எழுத்தாளராக அறிமுகமாகிறார். முதல் வேத எழுத்தாளராக மோசே அறிமுகப்படுத்தப்படுகிறார். மோசே ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலிருந்து இந்த 5 ஆகமங்களை அவர் எழுதுகிறார். 6வதாக இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து அது யோசுவா எழுதப்பட்டதாக வரலாறு நமக்கு கற்றுக்கொடுக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் ஒரு வெற்றியின் புஸ்தகமாக அது அமைகிறது. அந்த வெற்றியின் அடித்தளங்கள் என்னவென்று சொன்னால் அது இறையியல். இறைவனை குறித்து, பரம்பொருளாகிய கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளுதல் தான் இந்த யோசுவாவின் வாழ்விலே ஒரு பெரும் வெற்றியை கொண்டு வந்தது. இந்த யோசுவாவின் புஸ்தகம் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. நாமும் இந்த நாளிலே இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து இறையியல் கல்வியை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த இறையியல் கல்வி அது ஒரு பாடம். இந்த பாடத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும். பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:14 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு அமலேக்கியருக்கு எதிராக இந்த இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அந்த யுத்தம் நடக்கும் பொழுது மோசே இருக்கிறார். அந்த யுத்தத்தை ஏற்று நடத்தும்படியாக யோசுவா அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த யுத்தத்திலே யோசுவா நடத்தி சென்ற அந்த யுத்த வீரர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். ஜெயம் பெற்று மோசையிடம் திரும்பி வரும் பொழுது மோசையிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அங்க என்ன சொல்கிறார் பாருங்க, நீ இந்த யுத்தத்தை பற்றி எழுது. இந்த யுத்தத்திலே என்னென்ன நடந்தது, ஆண்டவருடைய கரம் எப்படியாக செயல்பட்டது,
மனிதர்கள் போராடி ஜெயம் பெறல, ஆண்டவருடைய கரம் அங்கு ஜெயம் கொடுத்தது. அதையும் நீ ஒரு புத்தகத்தில் எழுதி அதை யோசுவாவின் காது கேட்க வாசி என்று சொல்லி சொல்லப்பட்டது. இன்னைக்கு இந்த இறையியல் கல்வி அதில் முதல்ல அறிந்து கொள்வதில் ஆரம்பிக்கு இந்த யோசுவாவை மோசே தன்னுடைய மாணவனாக அவன் தெரிந்து கொண்டு ஆண்டவரை குறித்து அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு இதே போல காது கேட்க வாசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் எபிரேய தாய்கள் செய்து வந்தாங்க. அவங்க செய்து வந்த முதல் வேலை என்னன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து காண்பிக்கிறது தான் அவங்க செஞ்ச முதல் வேலை. இன்னைக்கு பெற்றோர்கள் வேதம் வாசிக்காதது பிள்ளைகள் இறைவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு தடையாக அமைகிறது. மோசே வாஸ்து காமிச்சார், வாஸ்து காமிச்சிட்டு அவருடைய கரத்தில் அதை கொடுத்துட்டு நீ இதை விட்டு வலது புறமும் இடது புறமும் நீ சாயாதபடிக்கு நட அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, யோசுவா ஒரு பெரிய யுத்த வீரனானார், ஒரு பெரிய தலைவரானார். சொல்லப்போனால் இந்த கானானுக்கு ஜனங்களை வழி நடத்தி சென்று அவர்களுக்கு ஒரு அதிபரை போல கட்டளை கொடுத்து அவர்களுக்கு இடங்களை பிரித்து கொடுத்து அவர்களை குடியேற்ற பண்ணுகிறார். இந்த யுத்த நுணுக்கங்கள், யுத்தத்தில் பயன்படுத்தப்படும் யுக்திகள், பதிவிருந்து எதிரிகளை தாக்கும் முறைகள், அவர் எங்க படிச்சாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்துல நடந்த ஒவ்வொரு யுத்தங்களையும் பாருங்க, எங்க பதிவு இருக்கணும், எப்படி எதிரிகளை தாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அவர் முற்பட்டார். ஆண்டவர் உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வளவு நேர்த்தியாக நுணுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை பல பிள்ளை பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைகள் வேதத்தை கற்றுக்கொள்ள நாம் அவர்களுக்கு ரொம்ப இம்போஸ் பண்ணோம்னா அவங்க பாடம் படிக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்கு உலக பிரகாரமான ஞானத்தையும் அவர் கொடுப்பார். சாலமோன் ராஜா அதற்கு சாட்சி அல்லவா? பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜனங்களை வழிநடத்த ஞானத்தை அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் அதோடு கூட செல்வத்தை, புகழை, கனத்தையும் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். யாத்ராமதியின் புஸ்தகம் 33:11 வாசிங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா என்கிற இந்த வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று சொல்லி. இந்த யோசுவா ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ள, அவரை குறித்து அறிந்து கொள்ள, அவரை குறித்து அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார். இறையியல் கல்வியை அவர் எப்படி கற்றுக்கொண்டார்னா, தனிமையில் ஆசரிப்பு கூடாரத்தில் தரித்திருந்து ஆண்டவரோடு இடைப்படுகிறார். அது அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய உயர்வை கொண்டு வந்தது. பிரியமானவர்கள், இந்த நேரத்தில் நாம் பாடம் கற்றுக்கொள்ள, ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள, ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும். நமது சந்ததியை நாம் அதற்கென்று பயிற்றுவிக்க வேண்டும். ஒருவேளை இங்கே பாருங்க, அப்போஸ்தலர் 22:3 நமக்கு இன்று திருவசனமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் பவுல் கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து வேத வசனங்களை, வேத பிரமாணத்தை அவர் கற்றுக்கொண்டார். ஆனால் தேவனை அவரால் அறியக்கூடாமல் போயிற்று. ஒரு சிலர் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கும், ஆனால் அவங்க ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள தவறியவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தை மாத்திரம் வாசிப்பது அது கல்வி அல்ல, புத்தகத்தை மட்டும் வாசிக்கிறது கல்வி இல்லை, புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வது வேற, அதை வாசிக்கிறது மனப்பாடம் பண்றது வேற. வேதத்தை ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேதத்தை நாம் புரிந்து கொண்டு அவரோடு தனித்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இறையியல் கல்வியிலே அடுத்த காரியங்கள் யோசுவாவின் வாழ்வில் பார்க்கும் பொழுது அது பயபக்தி. பக்தி என்பதை அவர் எவ்விதமாக கர்த்தரை பின்பற்றுகிறார் என்பதில் அவர் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயபக்தி அல்லது பயம், பயத்தோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், பின்பற்றுதல் என்று சொல்லி இதை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒரே ஒரு முறை பண்டிகை கொண்டாடப்படுகிறது. யோசுவா 7 அதிகாரத்தில் நம்ம அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். பஸ்கா பண்டிகை மக்கள் கானான் தேசத்தில் போய் சேர்ந்தவுடன் அங்கு ஆசரிக்கப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். மோசையின் காலத்தில் அநேக பண்டிகைகள் கொண்டாடப்பட்டுச்சு, அநேக காரியங்களில் மக்கள் ரொம்பவும் மகிழ்ந்திருந்தாங்க. ஆனால் யோசுவாவின் காலத்தில் பண்டிகை கொண்டாடுவதை விட ஆண்டவருக்கு பயந்து பணிந்து நடப்பது தான் அங்கு யோசுவா முக்கியத்துவப்படுத்தினார். பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வை தயார் பீயிங் ஏ நாமினல் கிறிஸ்டியன்ஸ், ஏன் பெயரளவில் மட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பண்டிகைக்கு மாத்திரம் வந்துடுவாங்க ஆலயத்துக்கு. பயபக்தியுடன் பணிந்து நடந்து கொள்வது அது எதிர்பார்க்க முடியாததாக ஒன்றாக இன்று அநேக கிறிஸ்தவருடைய வாழ்விலே மாறிவிட்டது. அநேக இடங்களிலே பண்டிகையை பிரபலமாக கொண்டாடுவதுதான் முக்கியமாக காணப்படுவதாக இன்னைக்கு மட்டும் இல்ல வேதத்திலையும் அநேக இடங்கள் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் பாருங்கள். தங்களுடைய வாழ்விலே இறைவனை அறிந்து கொள்வதை விட அதை என்ஜாய் பண்ணணும், அதில்தான் அவருடைய மனம் இருந்தது. ஆனால் யோசுவா அப்படி அல்ல, பண்டிகை கொண்டாடி பலியிட்டு அமர்க்களப்படுத்துவதை அவர் புத்தகத்தில் நம்ம அநேக இடங்களில் வாசிக்க முடியாது. ஆனால் பயபக்தியுடன் ஆண்டவரை பின்பற்றியதை நாம் அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். அந்த பயபக்தி எப்படி இருந்துச்சு என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் எதை பிரியப்படுவார் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் குறிக்கோள் இந்த விதத்து இந்த புஸ்தகத்திலே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். யோசுவா 7 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆகான் இச்சையினாலே விழுந்து அநேகரை அவன் அநேக ஜனங்கள் முறிந்தோடி போக ஒரு காரணமாக இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த யோசுவா என்ன செய்தார் பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் பயத்தோடு பக்தியோடு இஸ்ரவேலிருந்து எடுத்து போட அவர் உடனே எத்தனிக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய இச்சைக்கிணங்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் கூட சேர்த்து கொள்ள விரும்புகிற உலகமாக இது காணப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்களை களைந்து பயத்தோடும் பக்தியோடும் பணிந்து குனிந்து முழங்கால்படியிட கடவோம் என்று சொல்லி சங்கீதம் நமக்கு சொல்கிறது. பிரியமானவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 6 அதிகாரத்தை பாருங்கள். அங்கு எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்த சம்பவம் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கோட்டை, மேல ரதங்கள் போற அளவுக்கு பெரிய அகலமான ஒரு கோட்டை, சீன பெருஞ்சுவரை நம்ம பல இமேஜஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கோட்டையை சுற்றி ஜனங்கள் நடந்தாங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ரோக் தட். அந்த கோட்டையை உடைப்பதற்கு வழியே இல்லை. ஆனாலும் என் தேவன் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு பயபக்தியோடு அவரை சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவர் அங்கு செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். யோசுவா 23:6 யோசுவா சொல்லுகிறாரு, அவர் கொடுத்த கட்டளைகளை நான் வலது புறமும் இடது புறமும் சாயாமல் அவைகளை பயபக்தியோடு பின்பற்றினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இறையியல் கல்வி ஆண்டவரை அறிந்து கொள்வது பயத்தோடு பக்தியோடு அவருக்கு பின் செல்வது. அடுத்தது இந்த இறையியல் கல்வி எப்படிப்பட்டது, அது ஒரு பணி. அந்த பணியை செய்து முடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறையியல் அது அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, அது பயபக்தியோடு பின்பற்ற வேண்டியது, அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி.
யோசுவாவை பாருங்கள், எண்ணாகமம் 13:16 நாம் பார்க்கும் பொழுது அங்கு உசையா என்கிற இந்த வாலிபனை மோசே தெரிந்து கொண்டு அவருக்கு யோசுவா என்று சொல்லி பெயர் கொடுக்கிறார். யோசுவா என்கிற எபிரேய பதமும் இயேசு என்கிற ஒரே எபிரேய பதமும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இரட்சகன் என்கிற அர்த்தம் இந்த யோசுவா என்கிற பெயருக்கு அது கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களை மீட்டு ரட்சிப்பவன் என்று சொல்லி மோசே ஒரு தரிசனத்தோடு அந்த பெயரை கொடுக்கிறார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல இந்த யோசுவாவுக்கு ஆண்டவருடைய பணியை செய்து முடிக்க வேண்டும், அவருடைய பணிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு தாகம், அந்த தாகம்தான் இறைவனை குறித்து அறிந்து கொள்ள அவருக்கு ஒரு வழியாக அமைந்தது. அவர் அறிந்து கொண்டு அவர் பயபக்தியோடு பின்பற்றி அவர் இறைவனுடைய வேலையை செய்ய தன்னை அவர் அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகவும் 13:16 பாருங்கள், கானான் தேசத்தை வேவு பார்க்க 12 பேரை மோசே அனுப்புகிறார். இந்த 10 பேர் உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் யோசிக்கிறார்கள். இம்பாசிபிள், இது முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. எப்படி அந்த ராட்சதர்கள் போல பலசாலியா இருக்கிற மக்களை முறியடிக்க முடியும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். ஆனா யோசுவாவும் காலேபும் ஆண்டவருடைய பணி இது செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பி அந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போய் சேர்கிறார்கள். என்னாகவும் 32:10-12 நாம் பார்க்கும் பொழுது அதே காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதே போல யோசுவா 24:31 பாருங்க, அவருடைய சாட்சி உள்ள வாழ்வு நமக்கு தெரிகிறது. நாம் வாசித்த வேத பகுதியில வாசித்தோம் இல்லையா, யோசுவா 24:16 நம்ம வாசித்தோம். அதுல அங்கு 15:15 யோசுவா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. இஸ்ரவேலர்கள் அவங்க தே ஆர் டிராவலிங் த்ரூ மெனி கண்ட்ரிஸ், அநேக நாடுகள் வழியாக அவர்கள் பிரயாணம் பண்ணி வராங்க. இப்போ நம்ம தான் இருக்கோம், இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு 4 தடவை போயிட்டு வரோம், சிங்கப்பூருக்கு போகிறோம், லண்டனுக்கு போகிறோம், அங்கே எங்கே எங்கேன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க. என்ன நடக்கும் தெரியுமா, அங்கே உள்ள சம்திங் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அங்கே உள்ள ட்ரெஸ் கோட், அங்கே உள்ள ஃபுட் ஹேபிட், அல்லது அங்கே உள்ள டைம் ஷெடியூல், அல்லது அங்கே உள்ள சம்திங் ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வரும். அதே போல் இந்த ஜனங்கள் அவங்க அவ்வளோ கண்ட்ரிஸை கிராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மெனி திங், அநேக காரியங்கள் அவர்களுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுது. அதில் ஒன்று தான் ஐடலிட்ரி, சிலை வழிபாடு. அவங்க மீதியானியரை கடந்து வந்தாங்க, மீதியானருக்குள்ளே இருந்த வழிபாட்டு முறைகள் அவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. என்ன வழிபாட்டு முறை தெரியுமா, இவ்வளவு வேணாலும் மதுபானத்தை அருந்துவது, மதுபானத்தை அறிந்து கொண்டு நடனம் ஆடுவது, நடனமாடி தகாத காரியங்களை செய்தாலும் அது அவர்களுக்கு ஆராதனையின் ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. They feel that is very interesting. அது ரொம்ப அழகா இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆடுறது எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். பட் காட் ஹி டோன்ட் அலவு தட், கடவுள் அதை அனுமதிக்கவில்லை. ஏன்னா ஆண்டவருக்கு என்பதாக, பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு என்பதாக பரிசுத்தமாய் நடந்து கொள்வதை அது அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து போட யோசுவா அங்கே சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், நீங்கள் சேவிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்கிறார். ஆண்டவருக்கு, ஆண்டவரை அறிந்து கொண்டவர், அவரை பயபக்தியோடு பின்பற்றியவர், அவரை குறித்து மற்றவர்களும் அறிந்து கொள்ள தன்னை ஒரு சாட்சியாக முன்வைக்கிறார். ஆண்டவருடைய பணியிலே அவர் சாட்சியாக தன்னை முன்வைத்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் இறையியல் கல்வியை கொண்டு சேர்க்கிறார். பிரியமானவர்களே,
இந்த நாளிலும் கூட பாருங்க 31 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியை யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லப்படுது. யோசுவாவுடைய வாழ்க்கைய கேட்டவங்க கூட கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்கிறவர்களா இருந்தார். அப்படியென்றால் அந்த இறையியல் கல்வி அவருக்கு உள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் கற்றுக் கொடுத்து அந்த அதை கற்றுக்கொண்டவர்கள் இறைவனை பற்றி கற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள, அவரோடு நம்முடைய நேரங்களை செலவிட, வேத வசனங்களை எல்லாம் புரிந்து கொள்ள நாம் முதலிடம் கொடுப்போம். அதே போல நாம் ஒவ்வொருவரும் பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரை பின்பற்ற நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அது மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும். எப்படியாவது அநேகருக்கு ஆண்டவரை குறித்து நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக, சொல்லிக் கொடுக்கிறவர்களாக ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். உலகம் எங்க போய் சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பேசிக் எங்க அப்படின்னு சொன்னா, நாம் இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல. பாத்தீங்கல்ல, யோசுவா அவரோடு இருந்த எல்லாருக்கும் ஒரு சாட்சியான வாழ்வு, அவருடைய பணியை அவர் செய்து முடித்தார். அதே போல ஆண்டவரை குறித்து நாம் நம்மோடு இருக்கிற, நம்ம குடும்பத்தில் இருக்கிற, நம்ம தெருவில் இருக்கிற, நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கூட நாம் கற்றுக் கொடுக்கணும். அதன் மூலமாக அந்த இறையியல் கல்வி, இறைவனை பற்றிய கல்வி ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்ல வேண்டும். இந்த நாளிலே இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதத்தின் மூலமாக இவற்றை நாம் நம்முடைய வாழ்விலே அப்பியாசப்படுத்த, நடைமுறைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அப்பாவை நோக்கி பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி யாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக மறுபடியும் ஒரு விசையாக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கற்றுக்கொண்டவர்களை நிலைத்திருக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்படுங்க அப்பா. நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக, பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். விசுவாசத்தோடு கேட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்குள்ளே வளரச் செய்யும். பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 422 பாடலை நாம் பாடுவோம். கீதம் 422, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்கிற கீதத்தை நாம் பாடுவோம். Yeah.
அன்று விசேஷமாக அசாம் பீகார் பகுதியில் வசிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்கள் வீடுகளை இருப்பிடங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் சகாயராய் உதவி செய்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரே முழு குடும்பம் முழு உலகத்தையும் ஆண்டவர் உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உலக நாடுகளுக்காக, அமெரிக்காவுக்காக, பிரேசிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகப்படியான பாதிப்புக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிற தேசங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீ உதவுங்கப்பா. தேசங்கள் உம்மண்டை திரும்ப ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அதுபோல இன்னும் அநேக நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, சோவியத் யூனியனுக்காக ஜெபிக்கிறோம், ரஷ்யாவுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளுக்கும் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராகப்பா. எங்கள் திருச்சபையை ஒவ்வொரு விசையாக மறுபடியும் உங்களுடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவன் பொருட்படுத்திக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்துங்கப்பா. திருச்சபை திறக்க ஆலயம் திறக்கப்படாத சூழ்நிலையிலே திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரும் குடும்ப ஜபங்களிலே தனி ஜபங்களிலே வளர்ந்து பெருக தேவன் கிருபை செய்கிறார். ஆண்டவரே நல்ல காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியங்களை அப்பா நீர் அனுகூலமாக்கி தாருங்கப்பா. பண தேவைகளுக்காக, பொருள் தேவைகளுக்காக, வசதி வாய்ப்புகளுக்காக நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சகலத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிக நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மறுமரிச்சகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனோனி ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.